எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து யோகா பத்தி ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்சதை உங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யோகா வந்து நம்ம ஏன் பண்ணணும், மறுபடியும் யோகா வந்து என்னது, எப்படி தெரிஞ்சது அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் உங்க எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களோட ஷேர் பண்றேன். யோகாங்கிறது வந்து ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னால வந்து பதஞ்சலிங்கிற ஒரு ரிஷி முனிவர் வந்து அதை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க இது வந்து அது என்ன சொல்லுவாங்க, முனிவர்கள் ஞானிகள் அவங்க மட்டும்தான் தவம் பண்றது அத மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நார்மல் லைஃப்பும் நார்மலா உள்ள பர்சன் வரைக்கும் நம்மகிட்ட வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆயிட்டு. அப்புறம் இதுல என்னன்னா யோகா அப்படிங்கிறது வந்து சன்ஸ்கிருத்துல யூஜி அப்படிங்கிற ஒரு மீனிங். அது யூஜின்னு என்னன்னா ஜாயின் பண்றது, சேர்க்கறது. அப்போ இதுல வந்து ஒரு லெவல்ல இருந்து நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, மனதளவுலையும் சரி. சோ நம்ம ஆத்மால இருந்து பரமாத்மா அப்படி தியானம் பண்றது இருக்குல்ல, அத மாதிரி ஒரு நல்ல லெவலுக்கு நம்மள கொண்டு போறது, அதுதான் யூஜி. அது வந்து நாளடைவுல நம்மள யோகா அப்படிங்கறது வந்து பெயர் பெற்றுட்டு எல்லாத்தையும். சோ இந்த பதஞ்சலிங்கிறவங்க இந்த ரிஷி முனிவர் வந்து ஒரு 8 கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. யோகானா என்னது, அதை மாதிரி அதை எப்படி ஃபாலோ பண்றது என்னது அப்படின்னு. இது வந்து வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, இது மனசு சம்பந்தப்பட்டது. ஸோ இதுல 8 கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்ல யமா, நியமா, ஆசனா, பிரணாயமா, பிரத்யாகார, தியான, தயான, சமாதி அப்படின்னு. இந்த 8 கண்டென்ட் வந்து யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வந்து ஒரு நல்ல லெவலுக்கு நல்ல ஒரு மனிதரா வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஏம்னு வந்துன்னு சொன்னா அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஒருத்தர் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, இதை மாதிரி ஒரு விஷயம் நிறைய இருக்குது. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்றேன். நியம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து சொசைட்டில எப்படி பிஹேவ் பண்ணணும், அடுத்தவங்களை வந்து அடுத்தவங்களை பத்தி பொறாமப்படக்கூடாது, மன நிறைவோட இருக்கணும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதை மாதிரி உள்ளது வந்து ஃபாலோ பண்றது. ஆசன் வந்து நம்ம உடம்ப வந்து நல்ல மாதிரி வச்சுக்கிடுறது, பிசிக்கலி நம்ம உடம்ப நல்ல மாதிரி வச்சுக்கிறது. பிரணாயம் வந்து நம்ம மூச்சு, மெயின் பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரணாயம் வந்து கண்டிப்பா பண்றதுனால நம்ம உடம்புல வந்து என்னென்ன மாற்றங்கள் வரும், என்ன மாதிரி வந்து உள்ள உறுப்புகளை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறது பிரணாயம். பிரத்யாகாரான்னு சொன்னா நம்ம சாப்பாடு, டயட்டு, எப்படி நம்ம ஒரு மனுஷன் வந்து என்ன மாதிரி சாப்பிடணும், எப்படி இருக்கணும், எது கண்ட்ரோல் பண்ணணும், அது வந்து பிரத்யாகாரம். அடுத்தது தாரண, தியான, சமாதி அப்படிங்கிற கடைசி 3 ஸ்டெப் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போறது, மீன்ஸ் அது கொஞ்சம் மெடிடேஷன் லெவல்ல அடுத்த வர்றது. ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட்ல ஒரு 5 கண்டென்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நார்மல் பர்சன் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். இதுல வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நம்ம வந்து வாழ்க்கை வாழ முடியும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால. ஸோ இதுல ஃபர்ஸ்ட்ல என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம யோகா பண்றதுனால நம்ம யோக சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோக சித்த விருத்தினா யோகா பண்றதுனால நம்ம மைண்ட்ல வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, திங்கிங் ப்ராசஸ், நம்ம எப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம தாட்ஸ் ரொம்ப கண்ட வேவ்ஸ் எல்லாம் உள்ள வரும் இல்லையா. நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம யோசனை பண்ணோம்னா நம்மளால ஒரு நம்ம மனசை ஒரு நிலையை படுத்த முடியாது. அந்த யோகா பண்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகும்போது வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணலாம், நம்ம மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து இத மாதிரி வெறும் வெளி தோற்றம் மட்டும் ஆரோக்கியமா இல்லாம நம்ம உள் உறுப்புகளையும் நல்ல மாதிரி வச்சுக்கிடுறது. இது உள்ள உறுப்புகளையும் நல்ல மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா நிறைய நோய்கள்ல இருந்து வந்து நாம நம்மளை பாதுகாத்துக்கிடலாம். இன்னொன்று வந்து வார நோய்களை வந்து நம்ம தடுத்துறலாம். சிலவங்களுக்கு வந்து சில நோய் அப்படி இருக்கும் கி அவங்க லைஃப் லாங் வந்து மெடிசன் சாப்பிடணும், டயபெட்டிஸா இருக்கட்டும், ப்ரெஷர் இருக்கட்டும், தைராய்டு, இதை மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களை வந்து லைஃப் லாங் மெடிசன் சாப்பிட வேண்டியது இருக்கும். இந்த யோகா வந்து கண்டினியூஸா பண்றதுனால வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னன்னா உடம்புல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கூடும். நம்மளோட உடம்புல வந்து ரொம்ப மூமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம சொல்றோம் நான் நிறைய வேலை செய்யறேன், நிறைய நம்ம வாக்கிங் போறோம், நம்ம வாக்கிங் போலாம், நிறைய வேலை எல்லாம் பார்க்கலாம், ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாயின்ஸ் மட்டுமே வேலை பண்ணும். மற்ற உடம்பு வந்து நம்ம இங்க இருந்து நம்ம மிடில் பார்ட் இருக்கலாம், இது வந்து வேலை பண்ணாது. இதுக்கு எல்லாமே வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா யோகா வேலை மட்டும்தான் முடியும். யோகா பண்றது வந்து ஒவ்வொரு பாட்டும் வந்து ஃபிளெக்சிபிள் ஆகும், ஒவ்வொரு பாட்டும் ஆக்ஷன் வந்து ஃபங்க்ஷனிங் நல்ல மாதிரி இருக்கும்.
இப்ப தைராய்டு கிளாண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எங்க இருக்கும் இல்லையா, இப்ப இங்க உள்ள மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுனால இங்க வந்து ஜாலர் பந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, இத மாதிரி இதெல்லாம் கொடுக்கறதுனால இங்க இருக்க சுரப்பிகள்லாம் நல்ல மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். இத மாதிரி சுரப்பிகள்லாம் இருக்கும்போது தைராய்டு ப்ராப்ளம்ல இருந்து நம்ம வந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். அத மாதிரி லங்ஸ் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றதுனால நம்ம லங்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மூச்சு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாமே கதை முடிஞ்சு. அதனால அந்த மூச்சை வந்து நல்ல மாதிரி வச்சுக்கிடுறது, லங்ஸ் வந்து நம்ம மூச்சு எடுக்கும் போது நல்ல, நம்ம நார்மலி வந்து நம்ம பிரீத்திங் பண்ணும்போது வந்து மேலே கூடி தான் நம்ம ப்ரீத் பண்ணுவோம், நல்ல உள்ள நல்ல மூச்சு எடுத்து நம்ம விட மாட்டோம். இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் சொல்லுவார் தெரியுமா, டீப் பிரீத்திங் பண்ணுங்க, நல்ல மூச்சு எழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் என்ன ப்ராப்ளம். அப்ப இந்த யோகா பண்றதுல பிராணாயம்ல வந்து ஒரு கடைசி 15 minutes வந்து நம்ம பிராணாயம் ஒதுக்கும். இந்த பிராணாயம் பண்ணும்போது நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல மூச்சை இழுத்து நம்ம விடும்போது வந்து நம்ம லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நல்ல விரிஞ்சி சுருங்கி நல்ல இதாக இருக்கும்போது நல்ல ஆரோக்கியமா இருக்கும், நம்மளுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வராது. இன்னொன்று என்னன்னா, நம்ம பிளட் ப்ரெஷர் ரத்த ஓட்டம் நல்ல மாதிரி இருக்கும், ஆரோக்கியம் நம்ம ரத்த ஓட்டம் நல்ல மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம தடுக்கலாம். மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மெடிடேஷன், நம்ம வந்து சும்மா கண்ணை மூடிட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் நம்மளால இருக்க முடியாது, கண்ணை மூடினாலே பழசு அப்படியே கண்டதெல்லாம் நம்ம மைண்டில் வரும். ஸோ இதை நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய லெவலுக்கு போக முடியாது. யோகாவில் வந்து பிராணாயம் பண்ணுறோம்னா அதில் வந்து சின்ன சின்ன ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஒரு 1/2 hour நம்ம மெடிடேஷன் அழகாக பண்ணலாம். இதால் வந்து நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணாலே நிறைய விஷயம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம இவ்வளோ விஷயம் நம்ம அவாய்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ் வரும். நம்ம பேசுறதும் சரி, அடுத்தவங்ககிட்ட இப்போ என்ன இதை மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு நம்மளே ஒரு ஒரு புது மனுஷ மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும், கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஏன்னா அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து இந்த நேசல் பாட்டு, இந்த மூச்சு எடுப்போம் இல்லையா நம்ம, இந்த இது எல்லாம் இந்த பாட்டெல்லாம் க்ளீன் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம ஃபேஸ் க்ளோ வரும். அதில் இது எல்லாமே வந்து நார்மலாக எல்லாரும் யோகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டார்டிங்கில் வேணும். அதை ஆனால் அதை வந்து டீப்பாக கரெக்டாக யார் அதை ஃபாலோ பண்ணுறாங்க பண்ணுதாங்களோ அவங்களுக்கு வந்து இது என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதனால் நம்ம வந்து யோகா பண்ணுறதுல நம்ம உடம்பை நல்ல மாதிரி வச்சுக்கிடலாம். மொத்தத்தில் ஒரே சென்டென்ஸில் சொன்னணும் அப்படின்னு சொன்னால், யோகா வந்து யோகா பண்ணுறாலும் யோகா பண்ணாதாலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா, யோகா பண்ணாத யோகா பண்ணது ஒரு நிலை எதன் பாட் சொல்லுவாங்களா, மண்பானை வந்து சும்மா சாதாரணமாக பண்ணி வச்சுருக்கும் போது அது சாதாரணமாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம பேக் பண்ணவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த இம்யூனி என்ன சொல்லுவாங்க சீக்கிரத்தில் வந்து அது வந்து கராப் ஆகாது. அதே மாதிரி நம்ம உடம்பை வந்து யோகாங்கிற ஃபயரில் வந்து போட்டு நம்ம வந்து வச்சுருக்கும் போது அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளால எந்த நோயும் வந்து சீக்கிரத்தில் நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணாது. அதை மாதிரி உள்ள உறுப்புகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிடலாம், நிறைய டிசீஸை வந்து நம்ம தடுத்துடலாம். கிட்னி ப்ராப்ளம், பேன்க்ரியாஸ் ப்ராப்ளம், லேடிஸில் உள்ள ப்ராப்ளம், கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்கும் சிலவங்களுக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து யோகாவில் வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஆனால் இதை வந்து கண்டினியூவாக பண்ணணும். கண்டினியூவாக பண்ணும்போது இதில் உள்ள ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. நான் இது நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருந்தா அதை பத்தி பேசலாம்.